செய்வோம் அன்பு நிறைந்த தாயும் தந்தையும் ஆகிய இறைவா இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தி வந்தீர் புதியதான இந்த மாதத்திற்குள்ளாக எங்களை கடந்து வர செய்த பெரிதான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் இதனால் வரையிலும் உமது பாதுகாப்பையும் உமது ஆரோக்கிய நலவாழ்வையும் நீர் எங்களுக்கு கட்டளையிட்டதற்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இப்பொழுதும் இந்த மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம் இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை மது கிருவையினால் நீர் வழி நடத்தவும் நாங்கள் பாடுகின்ற பாடல்களையும் வாசிக்கின்ற திருமறை பகுதிகளையும் நீரே ஆசிர்வதி தந்திரல தியானிக்கப் போகின்ற உமது வார்த்தைகளை நீர் நடத்தவும் உமது கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே இருநூற்று எழுபத்தி ஓராவது பாடல் யாரை நான் புகழ்வேன் யாரை நான் அறிகிறேன் என்ற பாடலில் முதல் இரண்டு மற்றும் ஐந்தாவது சரணங்களை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம் எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வல்லமிழ கடவுளே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாக அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமாய் மகிமைப்படுத்தோம் எங்கள் கர்த்தராகி கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியாரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பணியர்களும் ஆமேன் கடவுள் திருவிழம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன உன் கடவுளாகிய கர்த்தர் நானே என்னையன்றி உனக்கு வேறே கடவுள்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் கடவுளாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக ஏழாம் நாளோ உன் தேவனாகி கர்த்தருடைய ஓய்வு நாள் அதில் நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்கள் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் உன் கடவுளாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற நாட்டிலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தந்தையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக கொலை செய்யாதிருப்பாயாக விபசாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பிறருடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக பிறருடைய மனைவியையும் அவருடைய வேலைக்காரரையும் வேலைக்காரையும் அவருடைய எருதையும் அவருடைய கழுதையும் பின்னும் பிறருக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பறித்திருள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம் வாசி குறிக்கப்பட்டுள்ள முரளாத வேத பாடம் நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் வசனம் ஒன்று முதல் பன்னிரண்டு வசனங்கள் முடிய நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பன்னிரெண்டு வசனங்கள் முடிய ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ புத்தி சத்தமிடுகிறதில்லையோ அது வழியறி உள்ள மேடைகளிலும் நார் சந்திகளிலும் நிற்கிறது அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் என் சத்தம் மனுபுத்தருக்கு துணிக்கும் பேதைகளே விவேகம் அடையுங்கள் மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள் கேளுங்கள் மேம்பாடான காரியங்களை பேசுவேன் என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும் என் வாய் சத்தியத்தை விளம்பும் ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவறுப்பானது என் வாயின் வாக்குகளெல்லாம் நீதியானவைகள் அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை அவைகளெல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாய் இருக்கிறோம் வெள்ளையே வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள் முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது இச்சிக்கப்படத்தக்கவர்களெல்லாம் அதற்கு நிகரல்ல ஞானமாகிய நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி நல்யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் குறிக்கப்பட்டுள்ள முதலாவது வேத பாடம் வாசித்தாயிற்று கர்த்தருக்கே உண்டாவதாக ஆமேன் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு வரை அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஆறு முதல் பின்பு கர்த்தருடைய தூதன் பிழிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எர்சலேமிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான் அந்தபடி அவன் எழுந்து போனான் அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எர்சலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான் ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார் அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான் அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக்கொண்டான் அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் மயிர்கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார் அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதை மந்திரி பிலிப்பை நோக்கி தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்கிறார் தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து நடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் இருக்கிறதே நான் ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்றான் அதற்கு பிலிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான் அப்பொழுது அவன் ஏசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தச் சொன்னான் அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள் பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் ஆறாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி நான்கு துவங்கி நாற்பத்தி நான்கு வரை வாசிக்க கேட்போம் தூய மார்க்கு எழுதின நற்செய்தியினுள் ஆறாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி நான்கு துவங்கி நாற்பத்தி நான்கு வரை வாசிக்க கேட்போம் அவர் கரையில் இறங்கியபோது போது பெருந்திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே ஏற்கனவே நேரம் நெடுநேரம் ஆகிவிட்டது சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர் அவர் அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார் அவர்கள் நாங்கள் போய் இருநூறு தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரியா என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன போய் பாருங்கள் என்று கூற அவர்களும் பார்த்துவிட்டு ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன என்றார்கள் அவர் எல்லாவற்றையும் பசும் அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமர செய்யும்படி சீடர்களை பணித்தார் மக்கள் நூறு பேராகவும் ஐம்பது பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார் அவ்வாறே அந்த இரு மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார் அனைவரும் வயிறார உண்டனர் பின் எஞ்சிய அப்ப துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் அப்பம் உண்ட ஆண்களின் தொகை ஐயாயிரம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக ஆமீன் பெந்தே கோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் பதினான்காம் ஞாயிறு திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் பதிமூன்றாம் ஞாயிறுக்கான சுருக்க ஜபத்தை நாம் ஏறெடுப்போம் சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள கடவுளே விசுவாசம் உள்ள உம்முடைய மக்கள் உண்மையும் உத்தமமாய் உமக்கு ஊழியம் செய்கிறது உம்முடைய ஈவாகவே இருக்கிறது ஆண்டவர் வாக்குதத்தம் செய்த பரம நன்மைகளை மறுமையில் நாங்கள் தவறாமல் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இம்மையில் உமக்கு உண்மை உள்ள ஊழியம் செய்ய அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று எங்கள் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை நிமித்த வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன் நாம் நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வல் மல பிதாவாகி ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன் ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பிதான குமாரமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அவர் சகல ஜலங்கள் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினால் ஜெனிக்கப்பட்டவர் தெய்வத்தில் தெய்வமானவர் ஜோதியில் ஜோதியானவர் மெய்க்கடவுளில் மெய்க்கடவுளானவர் உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர் பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர் சகலத்தை உண்டாக்கினவர் மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகும் பரமண்டலத்திற்கு இறங்கி பர்சுத்தாவினாலே கன்னி மறியாளத்தை அவதரித்து மனிதனானார் நமக்காக விழாத்தின் காலத்தில் சிலவில் அறை பாடுபட்டு அடக்கம் எண்ணப்பட்டார் வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் பரமண்டலத்துக்கு ஏறி வலது பார் பெற்றிருக்கிறார் உயிருள்ளோரி மறுத்தோரும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார் அவருடைய ராஜ்ஜியத்துக்கு முடிவில்லை கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் குமார் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரோடு கூட தொழுது தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தெற்கு தரிசியல் மூலமாக உரைத்தோருமாய் இருக்கிற பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன் ஒரே பொதுவான அப்போ சில திருச்சுவை விசுவாசிக்கிறேன் பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கெடுகிறேன் மரித்தோர் உயிர் தேழ்தலும் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டாம் என்று காத்திருக்கிறேன் ஆமேன் திருசுக்குள் அன்ப அன்பான திருச்சபையாரின் சகோதர சகோதரின் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்றைய தினம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி நம்முடைய இந்திய தொழநாட்டிலே ஆசிரியர் தினமாக அனுசரிக்கப்பட்டது நம்முடைய நல்மை பொராலய திருச்சபை குடும்பத்திலேயும் பறந்து விரிந்த சமுதாயத்திலேயும் இல்லாமல் பிள்ளைகளின் வாழ்வை முன்னேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணங்களோடு பணியாற்றுகிற தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்மை புறாலை திருச்சபை குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கடவுளுக்கு நன்றி அரசு அனுமதியோடு கூட நாம் மீண்டும் ஆலயங்களை திறப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த நாளிலே காலை ஆறு முப்பது மணி வழிபாடும் மாலை ஆறு மணிக்கும் வழிபாடும் என்று ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது கடவுளுக்கு சுத்தமானால் வருகிற வாரங்களில் வழிபாட்டை குறித்த அறிவிப்புகள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக எஸ்எம்எஸ் மூலமாக தெரிவிக்கப்படும் ஆயினும் பல கட்டுப்பாடுகளோடு கூட விதிமுறைகளை பின்பற்றி நாம் ஆலயம் நடத்த வேண்டி இருக்கிறதுனாலே யூடியூப் சேனல் வழியாக நடத்தப்படுகிற வழிபாடுகள் இவ்வருடம் முழுவதும் தொடர்ந்து நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலே வழிபாடு முடிந்த பிறகு காலை பத்து மணிக்கு ஆன்லைன் வழியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சண்டே பைபிள் கிளாஸ் ஞாயிறு விவிலிய வகுப்பு காலை பத்து மணிக்கு இன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி பங்கு பெற செய்யும்படி அன்பாக பெற்றோர்களை கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய தெனித திருச்சபை சென்னை பேராயத்தில் முழு நேர ஆயர் திருப்பணி செய்வதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஏற்கனவே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாம் கடைசி நாள் என்று சொல்லி அறிவித்து அறிவிப்பு கொடுத்திருந்தோம் இந்த லாக்டவுன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆனதுனாலே மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு தரப்படுகிறது ஆகவே முழுநேர ஆயர் திருப்பணிக்கு தங்களை அர்ப்பணித்து விண்ணப்பிக்க விரும்புகிற ஆண் அல்லது பெண் நீங்கள் விண்ணப்பங்களை பேராயத்தில் உள்ள பிஷப் சாப்பின் அலுவலகத்தில் பெற்றுக்கொண்டு சேகரக்குழு மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய சென்னை பேராயத்தில் விடுதுகளுக்கென்று ஒரு துறை இருக்கிறது அதனுடைய இயக்குநர்மிடந்து ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய சிஎஸ்ஐ பிரைமரி மிடில் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு மேற்படிப்பு படிப்பதற்கு தொடர்ந்து உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப்பள்ளி படிப்பதற்கு விடுதிகளில் இடம் தரப்படுகிறது நம்முடைய சபையில் யாராவது சிஎஸ்ஐ பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் அல்லது கஷ்டப்படுகிற தேவையுள்ள பிள்ளைகள் இருப்பீர்களானால் நீங்கள் விடுதியில் தங்கி மேற்படிப்பு படிக்க வேண்டுமானால் நீங்கள் ஆயிரம் அணுகும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் சேகர குழுவை பற்றிய ஒரு முக்கியமான அறிவிப்பு பேராயத்திலிருந்து அல்லது தெனிந்த திருச்சபையினுடைய தலைமையகத்திலிருந்து மறு அறிவிப்பு வருகிற வரைக்கும் இப்பொழுது உள்ள சேகரக்குழு பணி தொடரும் த பிரசண்ட் பாஸ்ட் கமிட்டி வில் கண்டினியூ இட்ஸ் ஆஃபீஸ் அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் ஃப்ரம் தி சினாடர்ஸ் வெல்லஸ் ஃப்ரம் த டைசிஸ் ஆகவே அவர்களுடைய பணி சிறக்க வேண்டுதல் செய்கிறேன் நம்முடைய பேராயத்தில் ஜூலை மாதத்தில் நாம் நற்செய்தி விழா கொண்டாடி இருப்போம் அப்பொழுது தாராளமாக நீங்கள் காணிக்கைக்குள் கொடுத்திருப்பீர்கள் அது நம்முடைய நற்செய்தி பணியாளர்களுடைய திருப்பணிக்கு அவருடைய ஊதியம் அளிப்பதற்கு துணையாக இருந்திருக்கும் ஆனால் இந்த ஊரடங்கு காலத்தில் நம்மால் அந்த விழா கொண்டாட இயலாமல் போனதினாலே இப்பொழுது நம்முடைய பேராய மிஷினரிகளுக்கு ஊதியம் அளிப்பதற்கு திருச்சபைகளைத்தான் நாம் சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது ஆகவே நற்செய்தி பணி தொடரவும் நற்செய்தி பணியாளர்கள் பேராய மிஷினரிகளுடைய ஊதியத்தை தாங்குவதற்கும் உங்களை அன்போடு கூட ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மட்டுமன்றி தனிப்பட்ட குடும்பங்களாக தனிநபராக நீங்கள் நன்கொடைகள் கொடுத்து பேராய மிஷினரிகளை தாங்க விரும்பினால் நீங்கள் தனியாக சிறப்பு உரையில் நற்செய்தி பணியாளர்கள் அல்லது மிஷினரிகளுக்கான ஊதியம் அல்லது நற்செய்தி பணிக்கான காணிக்கை என்று சொல்லி தனியாக நீங்கள் குறிப்பிட்டு படைக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தபடி தாமரைப்பாக்கம் குருசேகரத்தில் கோடுவெள்ளி என்கிற கிராமத்தில் நம்முடைய ஆலயத்தின் சார்பாக கிராம ஆலயம் கட்டுவதற்கான பணிகள் நாம் ஜெபித்து தொடங்கியிருக்கிறோம் இப்பொழுது அந்த பணிகள் தொடங்கி இருக்கிறது கோடுவள்ளி கிராமத்தில் இந்த ஆலய கட்டுமான பணி சிறப்பாக நடைபெற வேண்டுமானால் முதலில் நமக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது ஆகவே அதை ஒரு போர்வெல் போட்டு நம்ம கிணறு போட்டு தண்ணீர் எடுத்துக்கொண்டால் நமக்கு அந்த கட்டுமானப் பணி முடிகிற வரைக்கும் மிகவும் உதவியாக இருக்கும் இந்த போர்வெல் போடுவதற்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படும் ஆகவே தனிப்பட்ட குடும்பங்கள் அல்லது தனிநபர் யாராவது தாமரைப்பாக்கம் குருசேகரம் நாம கட்டுகிற ஆலய பணிக்கு போர்வெல் போடுவதற்கு ரூபாய் ஐம்பதாயிரம் அல்லது உங்களால் இயன்ற காணிக்கை தொகையை அளிக்க விரும்பினால் நீங்கள் தனியாக ஒரு கவரில் கோடுவள்ளி கிராம ஆலயத்துக்கு போர்வெல் போடுவதற்கு என்று சொல்லி உங்களுடைய காணிக்கை குறிப்பிட்டு நீங்கள் படைக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை காணுபவர்கள் இன்று செப்டம்பர் ஆறாம் தேதி மிஸ்டர் டி டிஎஃப் செல்வகுமார் மிஷெல் கேரா சாலமோன் பெக்கி டேனியல் மிஸ்ஸஸ் தொர்கால் ஆனாபெல் மிஸ்ஸஸ் ஹெலன் மிஸ்ஸஸ் பாலினா ரோஷினி எஸ்தர் ஏ ரீனா டாரத்தி ரெபேக்கா ஜி அனிதா குரேஸ் ஏழாம் தேதி மிஸ்டர் எஸ் ரூபன் ஆம்பரோஸ் எஸ் ரியான் கென்ட்ரிக் சாமியூல் मिसेस जेनिफर, मिसेस मिसलिन सुबा मिसिनी लयॉल मिसविया रिचर्ड चंदर प्रिया आइजक, ईसक एटी मिस्टर एस शां शांत कुमार पाल मिस्टर पाल करपय्याा एम कुमार एस सेगर, बी बेन्नी इमान्यवल मिस रेबेका कैबरियल शाज्लि मिस्टर डि देवप्रियम चल मिल्टन मिसेस और रोचल जयंती जॉर्ज साम्यूल मिस् रोय पता मिस्टर एस डेनियल मिस्टर जेएस जबराज चार जीएस एस बास्कर आदर्शन मिस अंबूय मिसेस अबर जेर मिसेस एम बीना पति मिस्टर डि जान गिडियं मिस्टर एस एड्रियल मारिया சந்தோஷ் மிஸ்ஸஸ் பிரியா ரோஸ் மேரி மிஸ்ஸர் சில்வியா பிரேம் பிரேம்குமார் பனிரெண்டாம் தேதி மிஸ்டர் எல் தனபால் சாம்யூல்ராஜ் மிஸ்ஸஸ் மிஸ்ஸஸ் ஆர் ஜபா கினிதா மிஸ்ஸஸ் ஜாஸ்லட் கிறிஸ்டோபல் லீனா மிஸ்ஸஸ் எஸ்தர் ரோஸ்லின் மிஸ்ஸஸ் கமலா பேட்ரிஷியா ஜி இவாஞ்சலின் பிளஸ்ஸி ஷக்கீனா தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் பிறந்தநாள் காணுகிறது அன்பு சகோதர சகோதரிகளை தம்பி தங்கைகளை குழந்தைகளை திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம் இந்த வாரத்தில் பிறந்த நாள் காணுபவர்கள் செப்டம்பர் ஆறு இன்று மிஸ்டர் எஸ் பால் ஸ்வர்ணப்பன் மிஸ்ஸஸ் சுகுணா மிஸ்டர் ஜே மோசஸ் கமலேசன் மிஸ்ஸஸ் ஷைனி மிஸ்டர் எஸ் தமிழரசு மிஸ்ஸஸ் இளவரசி மிஸ்டர் மேத்யூ தியோடர் மிஸ்ஸஸ் அனிஷா சுசன்னா மிஸ்டர் டி பாலசிங் மிஸ்ஸஸ் மார்த்தாள் மிஸ்டர் சி ப்ரூஸ்லி ஸ்டீஃபன் ஜம்ப்ரோஸ் மிஸ்ஸஸ் நினிதா தேவபுரியா தம்பதியார் ஏழாம் தேதி மிஸ்டர் ஏ சுவாமிநாதன் மிஸ்ஸஸ் ஆனி பிரசில்லா தம்பதியார் எட்டாம் தேதி மிஸ்டர் ஜே லாசரு மைக்கேல்ராஜ் மிஸ்ஸஸ் கேத்ரின் தம்பதியார் எட்டாம் ஒன்பதாம் தேதி மிஸ்டர் ஜி சாந்தாராம் மிஸ்ஸஸ் பிரசில்லா பாரதி மிஸ்டர் இமானுவல் பிரித்வி ஜேம்ஸ் மிஸ்ஸஸ் வித்யா ஜெனிஃபர் மிஸ்டர் ஏபி ஜேம்ஸ் மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் कांदीमदी तंबदियार 10वीं தேதி మిస్టర్ రూవన్ విలియమ్స్ మిసెస్ వనితా విలియమ్స్ మిస్టర్ సుబ్రహ్మణ్య సాలమన్ మిసెస్ రిబెకా తంబదియర్ 11వ తేదీ మిస్టర్ సి పీటర్ మిసెస్ కనగమ్మాల్ మిస్టర్ బి ఆనందరాజ్ మిసెస్ ఇవాంజెలైన్ తంబదియర్ 12వ తేదీ మిస్టర్ పి రాకేష్ రాజన్ మిసెస్ బ్లస్సీ వనితా మిస్టర్ ఎఫ్ వి 제임స్ రాజశేఖర్ మిసెస్ జాయిస్ హానా ఎస్టర్ மிஸ்டர் ஒய் இமானுவேல் மிஸர்ஸ் அன்னத்தாய் மிஸ்டர் டபிள்யூ ரஃபேல் பால் மிஸ்ஸஸ் கீதா தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் திருமண நாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம் திருமண அறிவிப்பு தெனித திருச்சபை சென்னை பேராயம் மயிலாப்பூர் குருசேகரம் நல்மைப்பிராலை திருச்சபையை சேர்ந்த கலம் சென்ற திரு டி கிறிஸ்டவர் சாமுவேல் திருமதி சுசிலா சாமுவேல் அவருடைய மகன் செல்வன் எஸ் ஆண்ட்ரூ ஜோன்ஸ் என்பவருக்கும் தெனித திருச்சபை மதுரை ராமநாதபுரம் பேராயம் ரட்சணியபுரம் குருசேகரம் இரட்சன்யபுரம் சிஎஸ்ஐ ஆலய திருச்சபையை சேர்ந்த திரு எஸ் ஐசக் இன்பராஜ் திருமதி ஃப்ரீடா ஏஞ்சலா அவர்களுடைய மகள் செல்வி ஷீலா என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது ஆண்ட்ரூ ஜோன்ஸ் டாஃப்னி ஷீலா ஆகிய இருவரும் இத்திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் தெரியுமானால் அதை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும் இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை அறிக்கைப்போம் அன்பின் ஆண்டவரே நாங்கள் கொடுத்திருக்கிற அறிவிப்புகள் எல்லாவற்றுக்காக விடுதல் செய்கிறோம் ஒவ்வொரு திருப்பணியையும் நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு நீர் எங்களுக்கு அருள்தாரும் இப்பொழுதும் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற முதல் அடையவர்களுக்காக விடுதல் செய்கிறோம் மற்றொரு ஆண்டை பரிசாக ஈவாக தந்திருக்கிறீர் ஸ்தோத்திரம் இந்த ஆண்டிலே நீர் கரம் பிடித்து வழிநடத்தும் உம்முடைய அன்பின் கரங்களிலிருந்து புதிய நன்மைகளை புதிய ஆசீர்வாதங்களை அருளை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை செய்வீராக அவருடைய உழைப்பையும் எதிர்கால திட்டங்கள் தரிசனங்களை வாய்க்கச் செய்யும் இதைப்போல் பல பிறந்த நாட்களை திருமண ஆண்டுகளை காணும்படி நீடி ஆயுசு நாட்களால் நிறைவுறச் செய்வீராக அதே போல் திருமணத்துக்காக காத்திருக்கிற அமது பிள்ளைகளுக்காக சுவைக்கிறோம் ஆண்ட்ரூ ஜோன்ஸுக்காகவும் அவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மணமகள் டாஃப்னி ஷீலாக்கா அப்படி சம நன்றி படைக்கிறோம் அம்முடைய பார்வையில் பிரியமானால் இவருடைய திருமணம் மதுரையிலே சிஎஸ்ஐ ஆலயத்தில் சிறப்பாக நடைபெறுவதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா சுமைக்கிறோம் காணா ஒரு கல்யாணத்தில் பிரசனராக இருந்தது போல நீர் இவர்கள் வீட்டு திருமணத்தில் பிரசனராக இருந்து எந்த குறையும் வராமல் எல்லாவற்றை நிறைவாக நடத்தி தர வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம் எங்களை தாய்த்து முடி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே ஆமே பாமாலையில் முன்னூற்று இருபத்தி ஆறாவது பாடல் அச்சா பெருமானே பாரும் என்ற பாடலை நாம் பாடுவோம் அன்பான சகோதர சகோதரிகளே பெரியவர்களையும் தம்பி தங்கைகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் குட் மார்னிங் இந்த நாளிலே விசேஷமாக இருபால் ஆசிரியர் பெருமக்களை திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறோம் நம்முடைய இந்திய நாட்டிலும் ஆசிரியராக பேராசிரியராக இருந்து நாட்டினுடைய ஜனாதிபதியாக பணியாற்றிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடுகிறோம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் நாள் ஆசிரியர் தினமாக நாம் அனுசரித்து வருகிறோம் இந்த நாளை ஒட்டி வருகிற ஞாயிறு வழிபாட்டிலே ஆசிரியர்களுக்காக நாம் சிறப்பாக நன்றி சொல்லவும் ஆசிரியர்களைப் பற்றி கல்வி பணியை குறித்து நாம் சிந்திக்கவும் அழைக்கப்படுகிறோம் இதை டீச்சர்ஸ் டே அல்லது எஜுகேஷன் டே என்று சொல்லி நாம் கொண்டாடுவது வழக்கமாக இருக்கிறது தென்னிந்திய திருச்சுவையின் நியமப்படி இந்த நாளிலே நாம் ஆசிரியர்களை குறித்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அல்லது ஆசிரியர் பணியை குறித்து டீச்சர்ஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் லிபரேஷன் ஆசிரியர்கள் விடுதலை வாழ்வின் முகவர்கள் சமுதாயத்தில் மக்கள் விடுதலை வாழ்வு பெற்றுக்கொள்வதற்கு ஆசிரியர்கள் வழிகாட்டியாக மாற்றத்தை கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள் காலம் சென்று மறைந்த மாமேதை டாக்டர் அப்துல் கலாம் நம்முடைய இந்திய நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தமிழகத்துக்கு வருகிற போதெல்லாம் தன்னுடைய ஆசிரியர்களை சென்று சந்திப்பது வழக்கமாக கொண்டிருந்தார் மட்டுமின்றி பல கல்லூரிகளிலே மாணவர்களிடையே பேசுகிற போதெல்லாம் ஆசிரியர்களின் சிறப்பு தன்மை குறித்து உயர்வை குறித்து அவர் நினைவுபடுத்தி இருக்கிறார் ஒருவேளை அவர் நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்பிற்கு உயர்வதற்கு அவருடைய ஆசிரியர்கள் காரணமாக இருந்தார்கள் என்பதை கோடிட்டு காண்பிப்பதற்கு அவர் மறக்கவில்லை பொருள் இன்றைக்கு நான் இந்த இடத்திலே நிற்பதும் அல்லது இன்றைக்கு நாம் சமுதாயத்தில் பல நிலைகளிலே உயர்ந்து இருப்பதற்கும் நம்முடைய தொடக்கப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பல நிலைகளிலே காரணிகளாய் இருந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களை நன்றியோடு இன்றைய நாளிலே நினைந்து அவர்களை போற்றவும் அவர்களுக்கு நன்றி சொல்லவும் வாழ்த்தவும் நாம் கடன் கடன் பெற்றவர்களாக இருக்கிறோம் இந்த நாளிலே நம்மை நம்முடைய வாழ்வின் உயர்வுக்கு வழிகாட்டின துணை நின்ற உடன் பயணித்த ஆசிரியர் பெருமக்களை மீண்டுமாக ஒரு விசை நான் வாழ்த்துகிறேன் கற்பிக்கும் ஆசிரியர் சிறந்தவர் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற மாணவர் சிறந்த மாணவர் யார் என்று சொன்னால் சிறந்த மாணவர் அல்லது சீடர் இந்த சிறந்த ஆசிரியரிடம் பொறுப்போடு கற்றுக்கொள்கிறவராய் ஆர்வத்தோடு கற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படி கற்றுக்கொள்கிற போது நமக்கு உலகத்தை குறித்த பல பொருள்கள் காரியங்களை குறித்த அறிவு மட்டுமல்ல வாழ்வின் அனுபவங்களும் இந்த அறிவை பயன்படுத்தக்கூடிய பகுத்தறிவும் கடவுளை தேடுகிற சிந்தையும் கடவுள் அருளுகிற ஞானத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது ஒருவேளை நாம் நம்முடைய ஆசிரியர்களிடத்தில் சிறப்பாக கற்றுக்கொள்கிற போது அறிவு மட்டுமல்ல நாம் ஞானத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் அறிவு என்பது ஒருவேளை பொருள்களை குறித்த அறிவாக இருக்கலாம் நாலெஜ் அபவுட் ஆர் நாலெட் ஆஃப் மெனி திங்ஸ் உலகத்தில் இருக்கிற பலவற்றை குறித்து நாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் நாம் அறிவு சார்ந்ததாக நினைக்கிறோம் அப்போ ஞானம் என்பது எதை குறிக்கிறது என்று சொல்லுகிற போது ஒன்று ஞானம் கடவுளிடத்திலிருந்து வருகிறது பகுத்தறிவுக்கு மேலே ஒரு படி என்று சொல்லலாம் நாம் பெற்றிருக்கிற அறிவை பகுத்தறிவை எப்படி பயன்படுத்துதல் என்பது ஞானமாய் இருக்கிறது இன் வேர்ட்ஸ் knowledge இஸ் ஆல்வேஸ் டேட்டா பேஸ்ட் விஸ்டம் இஸ் வேல்யூ பேஸ்ட் ஒரு அறிவு என்பது நாம் கற்று வைத்திருக்கிற தெரிந்து வைத்திருக்கிற எல்லாவற்றை குறித்ததாய் இருக்கிறது ஆனால் அதே வேளையில் ஞானம் என்பது நம்முடைய வாழ்வில் மதிப்பீடுகளை சார்ந்திருக்கிறது வேல்யூஸ் நம் வாழ்வினுடைய தகவுகள் மதிப்பீடுகள் இவைகளை சார்ந்து இருக்கிறது அதனால இந்த தகவுகள் மதிப்பீடுகள் ஆண்டவரிடத்திலிருந்து வருகின்றவையாய் இருக்கின்றன ஆண்டவர் ஞானத்தை எல்லாருக்குமே தருகிறார் சாதாரண மக்களுக்கும் தருகிறார் என்று நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம் சாமானியர்களுக்கும் ஈவன் டு ஆர்டினரி பீப்புள் எல்லாருக்கும் கடவுள் ஞானத்தை அருள்கிறவராய் இருக்கிறார் இது ஒருவேளை மிகவும் படித்த அல்லது படிப்பறிவு கொண்டவர்களுக்கும் அல்லது ஆலயத்தில் உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்களுக்கு மட்டும் அல்ல சமுதாயத்தில் கடைகோடி நிலையில் இருக்கிறவர்களுக்கும் கடவுள் ஞானத்தை அருளுகிறவராய் இருக்கிறார் ஆண்டவர் அருளுகிற ஞானம் உண்மையானதாய் இருக்கிறது அதிலே இல்லை அதிலே குறுக்கு வழி எதுவும் இல்லை அது நேராக புரிந்து கொள்ளுகிற ஒன்றாக இருக்கிறது அது எப்பொழுதும் தெளிவுடையதா இருக்கிறது இஸ் கிளாரிட்டி அண்ட் ஃபார்வர்ட் கேரக்டர் வந்து நமக்கு எப்பொழுதும் நேராக நேராக புரிந்து கொள்ளுகிற ஒன்றாக இருக்கிறது அதுல மறைவான ரகசியங்கள் ஒன்றும் இல்லை கடவுள் அருள்கிற ஞானத்தில் வந்து இது ரகசியம் அது ரகசியம்லாம் இல்லை எல்லாமே அப்படி நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் சில நேரங்களில் இடன் ட்ரூத் uh, அண்ட் mysteries கடவுள் அருளுகிற ஞானத்தில் அவைகள் இல்லை எல்லாமே தெளிவாக தெரிகிறதா இருக்கிறது நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் இன்றைக்கு நாம் படித்த முதல் பாடத்தை நாம் தெரிந்து கொள்வோம் இதில் ரெண்டொரு வசனங்களை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் பனிரெண்டாம் வாக்கியத்தில் நானே ஞானம் நான் விவேகத்தோடு வாழ்கிறேன் அறிவையும் சிந்திக்க ஆற்றலையும் கொண்டுள்ளேன் என்று சொல்லி ஞானமே பேசுகிறதாக இதனை எழுதி ஆக்கியோன் சொல்லுகிறார் இந்த நீதிமொழிகளை குறிப்பாக இந்த பகுதியை வழங்குகிற ஆக்கியோன் ஞானத்தை ஒரு உருவ உருவகப்படுத்தி ஞானமே பேசுகிறது போல இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார் பதிமூன்றாம் வசனத்தில் ஆண்டவருக்கு அஞ்சுவது தீமையை பகைக்கச் செய்யும் ஆணவத்தையும் இருமாப்பையும் தீமையும் உருட்டையும் புரட்டையும் நான் வெறுக்கிறேன் ஒருவேளை ஞானம் என்பது என்ன எங்கெல்லாம் ஞானம் இருக்கிறதோ அந்த ஞானத்தோடு கூட விவேகமும் இருக்கிறது ஐ விஸ்டம் டுவெல் வித் ப்ரூடென்ஸ் ப்ரூடென்ஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம பொது மொழிபெயர்ப்பில் விவேகம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் விவேகம் என்பதை பறித்து நாம் புரிந்து கொள்கிற போது ஒருவேளை செல்ஃப் கண்ட்ரோல் அல்லது குட் ஜட்ஜ்மெண்ட் நம்மை குறித்து ஐம்புலன்களையும் அடக்கி ஆளுகிற அந்த தன்மை தன்னடக்கம் இவைகள் விவேகத்தோடு கூட இணைந்து வருகின்றன இப்போ எங்கே விவேகம் இருக்கிறதோ அங்கே ஞானம் இருக்கிறா ஞானம் இருக்கிற இடத்துல விவேகம் இருக்கிறது அலாங் வித் நாலெட்ஜ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இந்த ஞானத்தில் வேறு ரெண்டு காரியங்களும் இருக்கிறது ஒன்று அறிவு அறிவையும் சிந்திக்கும் மாற்றலையும் அப்ப ஞானம் உடையவர் விவேகம் இருக்கிறார் அறிவு இருக்கிறார் மட்டுமல்ல சிந்திக்கும் ஆற்றல் பகுத்தறிவு செய்கிற ஆற்றல் உடையவராய் இருக்கிறார் அல்ல வேற வார்த்தைகளில் ரொம்ப எளிமையாக சொல்ல வேண்டுமானால் ஆண்டவர் அருளுகிற ஞானம் செயல் வடிவம் பெறுகிறதாய் இருக்கிறது இது வெறுமனே தியரி அல்ல பேசிக்கொண்டிருப்பது அல்ல விஸ்டம் அப்ளைடு டு பிராக்டிஸ் இது ஞானம் ஆண்டவர் அருளுகிற ஞானம் செயல் வடிவம் பெறுகிற செயலிலே அது காண்பிக்கப்படுகிறது ஒருவேள் ஆண்டவர் அருளுகிற ஞானம் இது தீமையை குறித்து நியூட்ரலாக இருப்பது அல்ல பேசிவாக இருக்கிறது அல்ல ஆண்டவர் அருளுகிற ஞானம் இட் ஹேட்ஸ் ஈவல் அது தீமையை பகைக்க செய்கிறது மட்டுமல்ல இந்த தீமையோடு சேர்ந்து அலாங் வித் பிரைட் அண்ட் அரகன்ஸ் மவுத் தீமைக்கு இருக்கிற இந்த ஆணவத்தை இருமாப்பை உருட்டை புரட்டை எல்லாவற்றையும் அது வருகிறது அப்ப கடவுள் அருளுகிற ஞானத்தை பெற்றுக் கொண்டிருப்பவர் கடவுளுடைய இறைத்தன்மைகளை பெற்றவராய் இருக்கிறார் அவர்கள் பாவம் செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல பாவத்தை வெறுக்கிறவர்களாகவும் அதே வேளையில் தீமையை எதிர்த்து நிற்கிறவராகவும் இருக்கிறார்கள் அப்போ ஆண்டவர் அருளுகிற ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் தீமை தீமையை எதிர்த்து நின்று போராடுகிறவர்களாய் இருக்கிறார்கள் கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களுக்கு பல பொருள்களை குறித்து பல சப்ஜெக்ட்ஸ் அல்லது உலகத்தினுடைய பல காரியங்களை குறித்ததான அறிவை மட்டும் போதித்தால் கற்றுத்தந்தால் போதாது தீமையை எதிர்த்து வெல்லுகிற ஒன்றையும் நாம் கற்றுத்தர அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் ஆண்டவர் அருளுகிற ஞானம் தீமை எதிர்த்து நின்று வெல்லுகிறதாய் இருக்கிறது அது பகுத்தறிவு கொண்டதாய் இருக்கிறது அது விவேகம் கொண்டதாய் இருக்கிறது அதில் இருமாப்பு ஆணவம் இல்லை ப்ரைடன் அரகன்ஸ் இல்லை பல நேரங்களில் நாம் மெத்த படித்தவர்கள் நாம் அதிக அறிவு உடையவர்கள் என்கிற ஆணவம் கொண்டவர்களாக இருமாப்பு கொண்டவர்களாக இருக்கிறோம் ஒரு மெத்த படித்தவர்களும் சமுதாயத்தில் பல தீமைகள் ஊழல்கள் பெரிய பெரிய குற்றங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் அதிகமான படிப்பு அவர்கள் நல்ல குணமுடையவர்களாக இருப்பதற்கேன் துணை செய்யாமல் போனது என்று சொன்னால் வெறுமனே உலக பொருள்களை பற்றிய அறிவு மட்டும் போதாது கடவுளுக்கு அஞ்சி நடப்பதும் கடவுள் அறிவுகிற அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு தீமை எதிர்த்து நிற்கிறவர்களாக நன்மை செய்கிறவர்களாக அல்லது இறைத்தன்மை கொண்டவர்களாக இருப்பதற்கு ஞானம் நமக்கு துணை செய்கிறது ஒரு இன்றைக்கு மாணவர்கள் இந்த இறைத்தன்மையிலே வளர்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அதற்கு ஆசிரியர்கள் வெறுமனே அறிவை மட்டும் புகட்டினால் போதாது கடவுள் அருளுகிற ஞானத்தை பெற்றுத்தருகிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் கடவுள் அருளுகிற ஞானம் தனிப்பட்டவர் மீது குடும்பங்களின் மீது அல்லது திருச்சபையின் மீது சமுதாயத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது எப்படிப்பட்ட தாக்கம் என்று சொல்லுகிற போது அது நம்மை மாற்றுகிறதா இருக்கிறது மாற்றூறு பெற செய்கிறது இட் இஸ் அப்போ படிப்பு கற்றுக்கொள்ளுதல் என்பது கற்றுத்தருதல் என்பது இட்ஸ் 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 ட்ரான்ஸ்ஃபார்மிங் எக்ஸ்பீரியன்ஸ் தருதலும் கற்றுக்கொள்வதும் நம்மை மாற்றுகிற ஒரு அனுபவமாய் இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனை போங்கை நம்முடைய மன பக்குவத்தை நாம் உலக உலகத்தை பற்றி புரிந்து கொள்ளுகிறதை பிறர் பிறரை குற்றி புரிந்து கொள்ளுதை இதை எல்லாவற்றிலேயும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறதாய் இருக்க வேண்டும் இது கடவுளை பற்றி அறிந்து கொள்வதற்கும் துணை செய்கிறது கடவுளுடைய எண்ணங்களை சிந்தை த மைண்ட் ஆஃப் காட் அண்ட் த வில் ஆஃப் காட் கடவுள் கடவுளுடைய சிந்தை அல்லது மனம் கடவுளுடைய சித்தம் இவைகளையும் புரிந்து கொள்வதற்கு நமக்கு துணை செய்கிறது கடவுளுடைய சித்தம் அல்லது மனம் என்பது எல்லாருக்கும் நன்மை செய்கிறவதாகவே இருக்கிறது இது உலகில் ஒருவரும் கெட்டுப்போகாமல் பெட்டுக்கோக கூடாது என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது ஆகவே எல்லாரும் நல்வாழ்வை நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டோருடைய சித்தமாக இருக்கிறது அதை புரிந்து கொண்டு நன்மை செய்கிறதற்கும் நன்மை சிந்திக்கிறதற்கும் நந்த ஞானம் நமக்கு துணை செய்கிறது சங்கீதம் நூற்று பத்தொன்பதில் ஒருவேளை இன்றைக்குரிய அந்த திருமறை பாடங்களிலே நாம் படித்து பார்த்தால் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு துணை செய்கிறது நம்மை வழிநடத்துகிறது கிறிஸ்து அன்பானவர்கள் ஒருவேளை நாம் அறிவை பற்று கொண்டவர்களாய் மட்டுமல்ல கடவுள் அருகிற ஞானத்தை பெற்று கடவுள் தன்மைகளை நம்மோடு கூட கொண்டு இவ்வுலகில் நன்மை செய்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம் மாணவர்கள் ஆசிரியர்கள் இந்த உறவு அந்த நிலையில் இருக்க வேண்டும் ஆசிரியர்களும் தொடர்ந்து ஆண்டவருடைய சிந்தையை புரிந்து கொள்வதற்கு மாணவர்கள் புரிந்து கொள்வதற்கு துணை செய்கிறவர்களாக அல்லது அவர்கள் மாறுவது மட்டுமல்ல ஒரு புதியதொரு சமத்துவ சமுதாயம் படைப்பதற்கு அன்பின் சமுதாயம் படைப்பதற்கு அந்த மாற்றுருவாக்கத்தை கொண்டு வருகிற ஞானத்தை கற்றுத்தருகிறவர்களாக ஆசிரியர்கள் இருக்க அழைக்கப்படுகிறோம் ரெண்டாவதாக அப்போது சில நடபடிகள் எட்டாம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம் இங்கு பிலிப்பு சமாரியாவிலே நற்செய்தி பணி ஆற்றுகிறார் திடீரென்று தூய ஆவியானவர் அவர் ஒரு இடத்துக்கு அழைத்து வருகிறார் ஒரு நெடுஞ்சாலையிலே எருசலேமிலிருந்து திரும்பி தன்னுடைய நாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிற ஒரு எத்தியோப்பிய நிதி அமைச்சர் அவரிடத்தில் பிலிப்புவை பரிசுத்தாவியானவர் கொண்டு வந்து சேர்க்கிறார் இந்த ரதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர் இவர் முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார் இவர் எத்தியோப்பிய அரசியனுடைய நிதி அமைச்சராக இருக்கிறார் இருபத்தி ஏழாம் வாசனத்தில் கந்தாகே என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் கேன்டக்கே இந்த கேன்டக்கே என்கிற வார்த்தை ஆக்சுவலி இட்ஸ் எ ட்ரெடிஷ்னல் டைட்டில் ஃபார் தி குயின்ஸ் மதர் அதாவது அரசருக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிற அல்ல அரசருடைய அனுதின தேவைகளை பார்த்து பார்த்து செய்கிற அதாவது த ஒன் ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பெர்ஃபார்மிங் த முண்டேன் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த கிங் அரசருடைய தேவைகளை தினந்தோற தேவைகளை சந்திக்கிற அந்த வேலைகளை எல்லாம் செய்கிற ஒருவர் தான் கேன்டக்கே என்கிற வார்த்தை குறிக்கிறார் இவர் அப்படிப்பட்டவராகவும் அதே வழியில் நிதி அமைச்சராகவும் இவர் இருந்திருக்கிறார் முக்கியமான ஒருவர் அதே நேரத்தில் இவர் ஒரு திருநங்கையாகவும் இருக்கிறார் திருநங்கையாகவும் இவர் இருக்கிறார் பழைய காலங்களில் முக்கியமான பொறுப்புகளிலே அரவாணிகள் அல்லது திருநங்கைகள் தான் அமர்த்தப்பட்டிருந்தார்கள் அவர்கள் முழுவதும் கமிட்மெண்ட்டோடு அர்ப்பணிப்போடு கூட அரசவைக்கு அவர்கள் திருப்பணி ஆற்றுகிறவர்களாக அல்லது அரசருக்கு நம்பிக்கை கூடியவர்களாகவும் இருந்தார்கள் இந்த நிதியமைச்சர் எருசலேமுக்கு சென்றிருக்கிறார் இப்போ கடவுளிடத்தில் பயபக்தியாக அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற நல்லெண்ணங்களோடு சென்றவர் ஆனால் உபாகமாம் இருபத்தி மூணாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின்படி இவரால் மற்ற பக்தர்களோடு இறை மக்களோடு சேர்ந்து கொண்டு கடவுளை முழுமையாக தொரிந்து அவர்களை தொழுது கொள்ள அல்லது அந்த நிகழ்ச்சிகளிலே விழாக்களிலே பங்கு கொள்ள இயலாமல் போயிருக்கிறது ஏனென்று சொன்னால் திருநங்கைகள் ஆலயத்திற்குள்ளே பங்கு பெற இயலாது என்கிறதனாலே அவர் ஆர்வமாக சென்றும் ஆண்டவரை தொழுது கொண்டு அவருடைய விருந்தில் அல்லது அவருடைய அந்த விழாவில் பங்கு கொள்ள முடியாமல் திரும்பிக் கொண்டிருந்தவராய் இருந்திருக்க வேண்டும் அப்படி திரும்பி வருகிற வேளையில் அவர் ஏசையா அவனுடைய புத்தக சுருள் அவரிடத்தில் இருக்கிறது அதை படித்து கொண்டு வருகிறார் அப்படி அவர் படிக்கும்போது ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை அவர் படித்து கொண்டிருக்கிறார் அங்கே பாடுபடுகிற தாசனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவருக்கு அது விளங்காமல் இருக்கிறார் அப்பொழுது அவர் சத்தம் போட்டு படித்து கொண்டு வருகிறதுனாலே பிலிப் அவரிடத்தில் கேட்கிறார் நீங்கள் படிக்கிறதுனுடைய பொருள் உங்களுக்கு விளங்குகிறதா அப்பொழுது அவர் சொல்கிறாரு ஒருவர் எனக்கு விளக்கி சொல்லாவிட்டால் நான் எப்படி புரிந்து கொள்ள இயலும் என்று சொல்லி கேட்கிறார் அப்படி கேட்கிற கேட்ட பிறகு பிலிப்பு ஏசையா தெற்கரனுடைய நூலை குறித்ததான விளக்கத்தை அவருக்கு சொல்லுகிறார் மீண்டும் ஒரு கேள்வி அவர் எழுப்புகிறார் இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார் தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா தயவு செய்து நீங்கள் சொல்வீங்களா என்று கேள்வி கேள்வி எழுப்புகிறார் ஒருவேள் அந்த அந்த சூழலில் பல மக்களிடத்தில் பல வகையான எண்ணங்கள் இருந்தது சிலர் ஏசையா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாடுபடுகிற தாசன் இஸ்ரேவேல் மக்கள் த ஹோல் கம்யூனிட்டி ஆஃப் இஸ்ரேல் அவர்களை குறித்தது என்று புரிந்து கொண்டார்கள் ஏனென்றால் இஸ்ரேவேல் மக்கள் போரினாலே பாதிக்கப்பட்டவர்களாக சிறையிருப்பில் இருந்தவர்களாக பாடுபடுகிறவர்களாக துன்புறுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அந்த பாடுபடுகிற தாசன் மக்கள் மக்களினத்தை குறித்தது என்று புரிந்து கொண்டார்கள் வேறு சிலர் என்ன புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் இயேசையாவே பாடுபடுகிற தாசன் என்று புரிந்து கொண்டார்கள் மற்றும் சிலர் இந்த பாடுபடுகிற தாசன் மெசியாவை குறித்து வரப்போகிற மெசியாவை குறித்து சொல்லப்பட்ட திருக்கரி தரிசனம் என்று சொல்லி புரிந்து கொண்டார்கள் ஆனாலும் மெசியா எப்படி இப்படி பாடுபடுகிற ஒருவராக இருக்க முடியும் என்ற கேள்வி அவரிடத்தில் எழும்பினார் ஆகவே இவராலும் இந்த கந்தாகே இந்த நிதி அமைச்சராலும் முழுவதும் முழுமையாக புரிந்து கொள்ள இயலவில்லை அப்பொழுது பிலிப்பு இந்த வார்த்தைகளை கொண்டு இயேசுவை குறித்ததான நற்செய்தி அவரோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார் இங்கே ஒரு ஆசிரியர் தேவைப்படுகிறார் அல்லது கடவுளுடைய வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்வதற்கு தன்னுடைய சூழலுக்கு ஏற்ப மிசியா யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு இங்கே ஒரு ஆசிரியர் தேவைப்படுகிறார் அவருடைய பிகாஸ் ஆஃப் இஸ் இஃபெக்டிவ் ப்ரீச்சிங் டீச்சிங் அதனால் இயேசுவை அவர் யார் என்று புரிந்து கொள்ள இயலுகிறது ஏனென்றால் பிலிப்பு இயேசு யார் என்பதை இந்த வார்த்தைகளின் வழியாக விளக்கி சொல்லுகிறார் இயேசு யார் ஏசு கிறிஸ்து யார் அவர் என்ன என்ன நமக்காக செய்தார் என்பதையும் அவர் விளக்கி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்கள் இன்றைக்கு பல பிரசங்கியார்கள் அல்லது ஆண்டவரை குறித்த நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் இன்றைக்கு இறைமக்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்களும் நானும் என்ன செய்யணும் என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பல நேரங்களில் ஆண்டவர் நமக்காக என்ன செய்தார் என்பதை சொல்லாமலே போய்விடுகிறார்கள் ஆனால் இங்கு பிலிப்பு ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார் என்பதை முதலில் நினைவுபடுத்துகிறார் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் நமக்கு என்ன செய்தார் கிறிஸ்துவின் வழியாக அவர் தம்மையை தருகிறார் தம்முடைய சிலுவை பாடு இரத்தத்தின் வழியாக நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார் பாவ மன்னிப்பை தருகிறார் மீட்பை தருகிறார் நமக்கு புது வாழ்வை தருகிறார் ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு எல்லாவற்றையும் தந்தவராக நிறைவாழ்வை கொடுக்கிறவராகவும் பண்ணினவராகவும் இருக்கிறார் ஆகவே அவருடைய செயலை அவர் நமக்காக செய்ததை முதலில் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் நற்செய்தி என்பது கடவுள் நமக்கு என்ன செய்தார் என்பதை புரிந்து கொள்வதில் சொல்லுவதில் இருக்கிறது அதை தெரிந்து கொண்ட உடனே இந்த நிதி அமைச்சர் நான் ஆண்டவரிட ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறேன் அந்த நம்பிக்கையில் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று கேட்கிறார் அவரும் தருகிறார் திருச்சுகுள் அன்பானவர்கள் ஒருவேளை இன்றைக்கு சரியான கற்பித்தல் தேவையாய் இருக்கிறது ஒரு உலக பொருள்கள் மட்டுமல்ல ஆண்டவரை குறித்து நற்செய்தியை குறித்து திருமுறையை குறித்து நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு சரியாக கற்பிக்கிற ஆசிரியர்கள் இன்றைக்கு தேவையாய் இருக்கிறார்கள் பல நேரங்களில் திருச்சபைகளில் தவறான போதனை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் வெவ்வேறு வெவ்வேறு பிரிவுகள் வெவ்வேறு விதவிதமான கற்பித்தல் தருகிற போதகர்கள் பிரசிங்கமார்கள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் இயேசுவின் காலத்திலேயும் தவறான போதனைகளை தருகிறவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள் ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறார் இந்த இந்த நாளிலேயும் திருமுறை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் சரியான பார்வை நமக்கு தேவைப்படுகிறது அதற்கு சரியான ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள் அப்போ நம்ம கடவுளுக்கு அடுத்த காரியங்களையும் திருமறை சார்ந்த சத்தியங்களையும் புரிந்து கொள்வதற்கும் சரியான ஆசிரியர்கள் தேவை என்கிற ஒன்றை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் அதனால தான் அப்போ சில அப்போஸ் சிலரை அப்போ சிலராக சிலரை போதகர்களாக ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று சொல்லி பவுலடிகள் நமக்கு நினைவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் திருச்சபையில் இந்த கல்வி பணி முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது க இறை இறைவரை பற்றிய கல்வி உலகத்தை பற்றிய கல்வி திருச்சபை செய்ய வேண்டிய தலையாய பணிகளில் ஒன்றாக இருக்கிறது அப்போ நம்ம மாணவர்களுக்கு உலகம் சார்ந்த கல்வி பணியை செய்கிறதோடு கூட சேர்ந்து மக்கள் இறை சிந்தையை புரிந்து கொள்ளவும் இறை அரசை புரிந்து கொள்ளவும் கடவுளுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவும் அல்லது தவறில்லாமல் உண்மையான திருமறை விளக்கத்தை புரிந்து கொள்வதற்கும் இறை கல்வியும் தேவையாய் இருக்கிறது ஆகவே தான் நம்ம சின்ன வயசுலேருந்து சண்டே ஸ்கூல் ஒவ்வொரு ஃபெலோஷிப்பிலும் ஆண்டுடைய வார்த்தைகளை விளக்கி சொல்லுதல் அல்லது விருப்பப்படுகிறவர்களுக்கெல்லாம் எஜுகேஷன் ஆயராக ஆக போகிறதில்ல ஆனாலும் கடவுளுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்கிற இந்த இறைக்கல்வி போதிக்கப்படுகிறது திருச்சபை இந்த பணியை தொடர்ந்து செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம் இறை கல்வி ஆசிரியர்களும் மறைநூல் ஆசிரியர்களும் இன்றைக்கும் தேவையாய் இருக்கிறார்கள் அதை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு அவர்கள் துணை செய்கிறார்கள் கடைசியா மார்க்கு ஆறாம் அதிகாரம் இன்றைக்கு நாம் வாசிக்கேட்ட நற்செய்தி பாடுத்தல் இந்த ஒரு கருத்துக்களை நான் விரைவாக நிறைவு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இதில் இயேசு கிறிஸ்து சிறந்த முன்மாதிரியான ஆசிரியராய் இருக்கிறார் ஜீசஸ் த மாடல் டீச்சர் ஆண்டவர் எப்பொழுதும் உண்மையான மாதிரியாக இருக்கிறார் மார்க்கு நற்செய்தி நூலை அவர் அறிமுகப்படுத்துகிற போதே மார்க் நற்செய்தியாளர் இப்படி சொல்கிறார் மார்க் ஒன்றாம் அதிகாரத்தில் நற்செய்தியாளர் இயேசுவை குறித்து சொல்லும் போது இருபத்தி ரெண்டாம் வசனம் ஒன்று இருபத்தி ரெண்டு அவருடைய போதனையை குறித்து மக்கள் வேப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அவருடைய அவருடைய டீச்சிங்கில் ஒரு அத்தாரிட்டி இருந்தது என்று சொல்லி மார்க்கு நற்செய்தியாளர் இயேசு கிருஷ்ணனுடைய கற்பித்தலை குறித்து விமர்சனம் செய்கிறதை எழுது பதிவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் வசனத்தில் மக்களுடைய ரியாக்ஷன் அவர்கள் அனைவரும் திகைப்புற்று இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையா இருக்கிறதே இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவையும் இவருக்கு என்று தங்களிடையே கொண்டார்கள் அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய கற்பித்தலை குறித்து மக்கள் வியப் வியப்படைகிறார்கள் ஆச்சரியமடைகிறார்கள் ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்பிக்கிறது மற்ற மறைநூல் அறிஞரைப் போல இல்லை அது அதிகாரம் அவருடைய கற்பித்தலா இருக்கிறது மட்டுமல்ல அவர் வெறுமனே வார்த்தைகளிலால் பேசுகிறவர் அல்ல அவருடைய வார்த்தைகள் செயல் வடிவம் பெறுகின்றன அவர் சொல்லுகிற வார்த்தைகளில் ஆற்றல் இருக்கிறது அவர் தீய ஆவிகளை போ என்றால் போகிறது அல்லது தீய சக்திகளை விரட்டக்கூடிய ஆற்றல் நிறைந்ததாய் அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது அதை கண்டு மக்கள் வியப்படுகிறார்கள் அப்ப இயேசு என்கிற ஒரு ஆசிரியர் அவர் ஆற்றல் மிகுந்த வார்த்தைகளை கற்பிக்கிறவராய் இருக்கிறார் அல்லது வார்த்தைகளை அதிகாரத்தோடும் ஆற்றலோடும் கற்பிக்கிறவராய் இருக்கிறார் அவர் தன்னுடைய கற்பித்தலை குறித்து சொல்லுகிறபோது புதிய ரசம் புதிய துருத்திகள் என்ற ஒரு உருவகத்தையும் பயன்படுத்துகிறதை நாம் நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன் புதிய சிந்தனைகள் புதிய கருத்துக்களை நாம் புதிய விதத்தில் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பழைய பழைய துருத்தியில் பழைய தோற்பையில் புதிய ரசத்தை ஊற்றினால் அது கிழித்துவிடும் என்று சொல்லி ஒரு ஊமையை நினைவுபடுத்துகிறார் ஆண்டவருடைய அது மட்டுமல்ல நீங்கள் பரிசுயர் வேதபாரகர் போன்றவருடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அவருடைய போதனைகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிற போது இயேசு கிருஷ்ணனுடைய சிந்தனை புதிய கற்பித்தலாய் இருக்கிறது அவர் பிரமாணத்தை குறித்து கட்டளைகளை குறித்து அவர் கற்பிக்கிற போது கூட நீங்கள் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு இப்படி விளக்கம் சொல்லுகிறேன் என்று சொல்லி புதியதொரு விளக்கத்தை மக்களுக்கு சீடர்களுக்கு அளிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே அவருடைய அவருடைய சிந்தனையும் கற்பித்தலும் ஒரு புரட்சிகரமான புதிய கருத்துக்களை சொல்லுகிறதாக இருக்கிறதை நாம் இந்த வேளையில் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் அட் மட்டுமல்ல அவருடைய வார்த்தைகள் மனிதருடைய வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது முப்பத்தி நான்காம் வசனம் மார்க் ஆறு முப்பத்தி நாலில் பார்த்தீங்களா இவர்கள் மெய்ப்பனற்ற ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்பதை கண்டு அதை கண்டு பறிவோடு கூட ஆண்டவர் அவர்களுக்கு கற்பிக்க தொடங்குகிறார் அவர் கற்பிப்பதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிற போது திரளான மக்கள் கூட்டம் இவருக்கு பின்னே வருகிறார்கள் இந்த மக்கள் எல்லாம் மெய்ப்பனற்றவர்களைப் போல இருக்கிறார்கள் என்பதை அவர் உணர்கிறார் எண்ணாகமம் இருபத்தி ஏழு பதினேழு ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டு பதினேழு எசேக்கியல் முப்பத்தி நாலு அஞ்சு போன்ற வசனங்களில் பார்க்கிறபோது இஸ்ரேல் மக்களுக்கு சரியான தலைமைத்துவம் ஒருவள் ஆன்மீக தலைமைத்துவம் இல்லை என்பதை இந்த வசனங்கள் சுட்டி காட்டுகிறது இங்கே இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பராக ஒருவள் ஆடுகளை குறித்ததான கரிசனை கொண்டவர்களாக அவர்களை நல்வழியில் வழிநடத்துகிற ஒருவராக சித்தரிக்கப்படுகிறார் ஆகவே அவர் இ மூவ் வித் கம்பேஷன் கம்பேஷன் என்ற வார்த்தை பொதுமொழி பரிவு பரிவு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறார் இட்ஸ் நாட் பிடி பரிவு என்று சொல்கிற போது ஒருபடி மேலாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் அவர்களை 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 பார்த்து பரிதாபப்பட்டு அல்ல இது அன்போடு கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த பரிவு கொண்டு கற்பித்து தருகிறார் இட்ஸ் 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 கம்பல்ஸ் அந்த பரிவு என்பது வெறுமனே ஐயோ பாவம் என்று சொல்லி நாம பல நேரங்களில் கஷ்டப்படுறவங்களை பார்த்தீங்களா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் காண்பிப்போம் ஆனால் அந்த ஐயோ பாவம் என்கிற வார்த்தை அவ்வளோதான் அதற்கு மேலே எந்த செயலையும் கொண்டு வருவதில்லை ஆனால் ஜீசஸினுடைய வென் ஜீசஸ் மூவ் வித் கம்பேஷன் அல்லது ஜீசஸ் பரிவு கொண்டார் என்று சொன்னால் அவர் அவருடைய அந்த அந்த ரியாக்ஷன் வந்து எக்ஸ்பிரஷன் இட் லீட்ஸ் டு ஆக்ஷன் அவர் செயல்படுவதற்கு அந்த பரிவு துணை இட்ஸ் இமோஷன் தட் கம்பல்ஸ் ஆக்ஷன் இட்ஸ் நாட் மியர்லி அ ஃபீலிங் ஆஃப் பிட்டி ஐயோ பாவம் என்று சொல்லுகிறது அல்ல செயல்படுகிற ஒன்றாய் இருக்கிறது அவர் பரிவு கொண்டு கற்பிக்கிறார் கற்பிக்கிறார் அப்படி பேசுகிற போது நாட்கள் ஓடி வருகிறது மக்கள் பசியோடு கூட இருக்கிறார்கள் என்பது என்கிற ஒரு விஷயம் வருகிறது அப்போது சீடர்கள் வந்து இந்த பிரச்சனை எப்படி சமாளிப்பது ஆகவே இங்கே உணவு வாங்க முடியாது இவ்வளோ பணம் செலவு பண்ணி நம்ம வாங்கவும் இயலாது ஆகவே அவர்களை அனுப்பிவிடுங்கள் போய் உணவு கொண்டு வரட்டும் சாப்பிட்டுட்டு வரட்டும் என்று சொல்லி அவர்கள் அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்குறோம் சீடர்கள் வந்து இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்று ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கி கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி அவர்கள் ஐடியா கொடுக்குறாங்க ஆனால் இயேசு ஆனவர் என்ன சொல்றாருன்னா அவர்கள் அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதில் கொடுக்கிறார் நீங்களே கொடுங்கள் என்று பதில் கொடுக்கிறார் அவர்கள் பிரச்சனையை தவிர்ப்பதற்கு பார்க்கிறார்கள் தவறான மக்கள் ஆண்டவருடைய போதனை கேட்டு அவர்களிடத்தில் உணவு இருக்குதா இல்லையா தெரியாது ஆகவே சரியான இது இது வேற தூரமான வனாந்தரமான இடமாக இருக்கிறது பக்கத்து ஊர்களுக்கு சென்று அவர்கள் உணவு வாங்கி கொள்ளட்டும் என்கிற ஒன்றை பார்க்கிறோம் அதாவது சீடர்கள் மாணாக்கர்கள் அல்லது ஆண்டருடைய போதனை கேட்கிறவர்களை குறித்த கரிசனை அற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பசியாக இருக்கிறாங்க அவர்களுக்கு நம்மால் ஏதாவது செய்ய முடியுமா என்கிற கரிசனை இல்லாமல் மாறாக அவர்களை அனுப்பிவிடுவதில் கவனமாக இருக்கிறார்கள் இந்த பிரச்சனை பிரச்சனையை வருவதற்கு முன்னால் நாம் அவர்களை அனுப்பிவிடலாம் என்று எண்ணுகிற ஒரு சீடரை சீடர்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் இயேசுவானவர் அவர்களுக்கு உணவு அளிக்க சொல்லிய ஒரு பொறுப்பை தருகிறவராக இருக்கிறார் இல்லை நம்மை நாம் நம்மை நம்பி வந்த மக்கள் பசியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவு அளிப்பது நம்முடைய கடமை ஆகவே நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ உங்களிடத்தில் என்ன உணவு இருக்கிறது என்று தேடுகிற போது தேடுகிற போது ஐந்தப்பம் ரெண்டு மீன் கொண்டு வருகிறார்கள் இந்த இந்த நிகழ்ச்சி நமக்கு ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி நாலில் எலிசா வந்து நூறு பேரை இருபது அப்பங்கள் வைத்து போஷிக்கிறார் அப்புறம் எக்ஸோடஸ் பதினாறு எண்ணாகமம் பதினொன்று இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை தருகிறார் மக்களுக்கு உணவு தருகிறதை நினைவுபடுத்துகிறார் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் உங்களிடத்தில் என்ன இருக்கிறாரு தேடுகிற போது ஐந்து அப்பம் ரெண்டு மீன் கிடைக்கிறார் அல்லது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட மக்கள் அதில் ஒரு சிறுவன் யோவான் நச்செய்தியாளர் எழுதும் போது ஒரு சிறுவன் அந்த ஐந்து அப்ப ரெண்டுமே என கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறார் இதை இந்த நிகழ்ச்சி நாம் புரிந்து கொள்ளுகிற போது இப்படி புரிந்து கொள்ள நான் உங்களை அழைக்கிறேன் அந்த சிறுவன் ஆண்டோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து அல்லது ஆண்டுடைய வார்த்தைகள் செயல்பட்டதுனாலே என்னிடத்தில் இது இருக்கிறது ஏற்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கொண்டு வந்து படைக்கிறான் அதை போல சிறுவனின் முன்மாதிரி பின்பற்றி யாரெல்லாம் உணவு வைத்திருந்தார்களோ அவர்கள் நிச்சயமாக ஆண்டவரிடத்தில் கொண்டு தந்திருக்க வேண்டும் ஆண்டவர் அதை ஆசிர்வத்து தருகிற போது அது ஐயாயிரம் பேருக்கு மேலான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் போதுமான உணவாக மாறிவிடுகிறது இதில் அற்புதம் என்னவென்று சொன்னால் எனக்கு தேவை நான் உண்ண வேண்டும் என்று வைத்து கொண்டிருப்பவர்கள் எனக்கு இல்லை என்றால் பரவாயில்லை மற்றவர்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த உணவை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து படைக்கிற ஒரு மாற்றத்தை அது கொண்டு வருகிறது ஆண்டவருடைய கற்பித்தல் இங்கே இந்த சிறுவனுடைய வழியாக பார்க்கிற போது தன்னலம் இல்லாமல் ஆண்டவருடைய திருப்பணிக்காக என்னை தருகிறேன் என்னுடையதை தருகிறேன் என்று அர்ப்பணிக்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது அந்த சிறுவனின் மாற்றம் தரளான மக்களிடத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது அப்போது ஆண்டவர் ஆசிர்வத்து அதிகமாக்கினார் என்பதை காட்டிலும் ஆண்டோருடைய வார்த்தைகள் ஆண்டோருடைய செயல் மக்களிடத்தில் இருந்த சுயநலத்தை போக்கி எல்லாருக்கும் நாம் கொடுக்க வேண்டும் என்கிற பொதுநல சிந்தனை உடையவர்களாய் தன்னிடத்தில் இருக்கிறவைகளை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு கற்பித்தலை அவர்களுக்கு அது தந்திருக்க வேண்டும் ஆகவே மக்கள் வயிறார சாப்பிடுகிறார்கள் மீதியும் இருக்கிறது கிறிஸ்துக்குள் அன்பானவர்களை ஒருவேளை ஆண்டோருடைய கற்பித்தல் தனி மனித வாழ்விலே சமுதாய வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது இங்கே பசியோடு இருக்கிற மக்கள் உணவின்றி இருக்கிற மக்களுக்கு உணவளிக்கிற ஒரு பொறுப்பை நாம் உணர்ந்து கொள்வதற்கு அது துணை செய்கிறது மத்திய இருபத்தைந்தில் கூட பார்த்து ஆண்டோடைய நியாய தீர்ப்பில் கூட நான் உணவின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு உணவு தந்தீர்கள் நான் தாகத்தோடு இருந்தேன் நீங்கள் எனக்கு என்னுடைய தாகத்தை தீர்த்தீர்கள் என்று நியாய தீர்ப்பு நம்முடைய செயல்களின் அடிப்படையில் இருக்கும் என்கிறதை மத்திய நற்செய்தியாளர் நினைவுபடுத்துகிறார் கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய கற்பத்தல் கற்பித்தல் அல்லது நாம் கற்றுக்கொள்ளுகிறது நம்முடைய வாழ்விலே மாற்றத்தையும் திருச்சபையிலே சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும் அது சுயநலத்தை தாண்டி பொதுநலமாக மற்றவர்களோடு நம்மையும் நம்ம நமக்கு உள்ளதையும் பகிர்ந்து கொள்ளுகிற ஒன்றாக இருக்க வேண்டும் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏற்றத்தாழ்வுகள் சிலர் இருக்கிறவர்கள் சிலர் இல்லாதவர்கள் என்கிற ஒரு பெரிய வேறுபாட்டை ஏன் கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் எனக்கு தேவை எனக்கு தேவை என்று வைத்துக் கொள்ளுகிறது இன்றைக்கு பெரிய பெரிய கோட்டீஸ்வரர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க தன்னிடத்தில் பணியாளர்களுக்கு ஊதியம் கொடுத்திருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய லாபத்தில் பங்கு தந்திருக்க மாட்டார்கள் ஒரு வருடத்தில் எப்படி அகுமலேஷன் ஆஃப் வெல்த் ஒரு ஒரு எப்படி கோடி கோடியாக சேரும் என்று சொல்லுகிற போது மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்காத போது ஒரு இடத்துல சேருகிறது இன்றைக்கு நாடுகளில் உணவு இருக்கிற உணவு ஒரு உரத்தில் உணவை வேஸ்ட் பண்ணுறோம் ஒரு உரத்தில் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் ஒரு உரத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறார் இந்த பொருளாதார ஏற்ற தாழ்வுகளுக்கு சுயநலம் ஒரு காரணமாக இருக்கிறது சுயநலத்தை விட்டு பொது நலத்தை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் அதை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் சுயநலவாதிகளாக அல்ல பிறர் நலம் பேணுகிறவர்களாக பிறருக்காக தன்னிடத்தில் உள்ளவைகளை பகிர்ந்து அளிக்கிறவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம் ஒருவர்கள் அப்படிப்பட்ட மாற்றத்தை இது கொண்டு வர ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக ஆமை மனுஷர் உங்கள் நற்கரிகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசி பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை கீர்த்தனைகளிலே கீர்த்தனைகளிலே நூற்று எண்பத்தி மூன்றாவது பாடல் ஏசு நான் நிற்கும் கண்மலையே மலையே என்கின்ற பாடலை பாடுகின்ற பொழுது நாம் காணிக்கைகளை படைப்போம் ஜபம் செய்வோம் அன்பின் அல்லாண்டவரே இந்த நாளிலேயும் நாங்கள் நன்றியறிதனான உள்ளத்தோடு உம்முடைய திருமுன் நிற்கிறோம் விசேஷமாக நீர் எங்களுடைய வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வருகிற நல்லாசிரியராக செயல்படுகிறதற்காக உம்முடைய போதனைகளை நாங்கள் படிக்கிற போது தியானிக்கிறபோது எங்களுடைய வாழ்விலே பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறதற்காக நாங்கள் நம்ம நன்றி படைக்கிறோம் அதே போல் இந்த உலகத்தில் நீர் அருளுகிற விடுதலை வாழ்வை கற்றுத்தருகிற ஒவ்வொரு நல்ல ஆசிரியருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் விசேஷமாக ஆசிரியர் பெருமக்களை உடைய திருக்கரத்தில் வைத்து வேண்டுதல் செய்கிறோம் இந்த நாளிலே அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக சிறு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லா வயதில் உள்ளவர்களுக்கு கற்றுத்தருகிற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களையும் இரக்கமாக கண்ணோக்கியர்களும் உங்களுடைய ஞானத்தினால் அவர்களை தொடர்ந்து நிரப்புவீராக அவருடைய தேவைகளை சந்திப்பீராக அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீடி ஆயுசு நாட்களையும் நீ அருள வேண்டுமென்று விடுதல் செய்கிறோம் எங்களுடைய திருச்சபையிலே செய்யப்படுகிற கல்வி பணிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை சமுதாயம் முழுவதிலும் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக கல்வி நிறுவனங்கள் வழியாக திருச்சுவை செய்கிற கல்வி பணியை தொடர்ந்து ஆசிர்வதிப்பீராக கல்வி நிறுவனங்களிலே பணியாற்றுகிற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களையும் நீர் தொடர்ந்து ஆசீர்வத் தருள வேண்டும் என்று ஜபிக்கிறோம் சமுதாயத்தில் அனைவருக்கும் கல்வி என்பதை புரிந்து கொண்டவர்களாக மட்டுமல்ல அதை நாங்கள் செயல்படுத்துவர்களாக இருப்பதற்கு தொடர்ந்து நாங்கள் முன்வரவும் அர்ப்பணித்து செயல்படவும் கர்த்தரங்களுக்கு அருள் செய்வீராக இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளுக்காக சுபிக்கிறோம் உலக அமைதிக்காக சமாதானத்துக்காக விண்ணப்பிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே இந்த கொரோனா தொற்று வியாதியினாலே நாங்கள் சமாதானம் இழந்து காணப்படுகிறோம் பொருளாதார வீழ்ச்சியினாலே இன்றைக்கு ஏற்ற தாழ்வுகள் மீண்டும் பெருகியிருக்கிறது இந்த சூழலில் ஆண்டவர் இரக்கம் பாராட்டி இந்த தொற்று வியாதியிலிருந்து பரிபூரண விடுதலையை கட்டளிட வேண்டும் என்று சிபிக்கிறோம் அதற்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர் வாழ்க்கை செய்வீராக இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மக்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக விடுதல் செய்கிறோம் ஆண்டவரை சிகிச்சை பெற்று கொண்டிருப்பவர்களுக்காக விடுதல் செய்கிறோம் அவர்களுக்கு குணமாக்கும் ஊழியத்தை செய்கிற அனைத்து மருத்துவர்களுக்காக உதவி செய்கிற நர்சஸ்க்காக மருத்துவமனையினுடைய பணியாளர்களுக்காக ஆண்டவர் மருந்து மாத்திரைகள் தருகிற நிறுவனங்களுக்காக ஆண்டவர் இந்த குணமாக்கும் பணியிலே தங்களை அர்ப்பணித்திருக்கிற தன்னார்வ தொண்டர்கள் அரசு அலுவலர்கள் காவலர்கள் ஆண்டொரு துப்புற பணியாளர்கள் என்று சொல்லி எல்லாருக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம் ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்வதற்கு நீர் அருள் செய்வீராக இந்த வியாதியிலிருந்து நாங்கள் விரைவிலே விடு விடுதலை பெற்று நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு கிருபை தாரும் இந்த வேளையில் எங்களுடைய திருச்சபைகளுக்காக சூத்திரம் செலுத்துகிறோம் தென்னிந்திய திருச்சபையினுடைய தலைமை செயலகத்துக்காக பிரதமர் பேராயருக்காக சின்னாடு அலுவலர்களுக்காக தென்னிந்திய திருச்சபையினுடைய சென்னை பேராயருக்காக பராய அலுவலர்களுக்காக அனைத்து ஆயர்களுக்காக நற்செய்தி பணியாளர்களுக்காக மிஷினரிகளுக்காக அப்படி சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறோம் ஆண்டவரை ஒவ்வொரு கிராம திருச்சபை கவனிக்கிற சபை ஊழியர்களுக்காக நகர திருச்சபைகளின் கிராம திருச்சபைகளிலும் பணியாற்றுகிற அருள் உரைஞர்களுக்காக உதவி செய்கிற ஒவ்வொரு திருப்பணியாளர்களுக்காக அப்படி சமூகத்தில் விடுதல் செய்கிறோம் எல்லாரும் உண்மையோடும் உத்தமத்தோடும் தங்களுடைய பணிகளை நிறைவேற்றுவதற்கு நீர் அருள் செய்ய வேண்டும் என்று நிச்சயிக்கிறோம் அன்பின் நல்ல ஆண்டு எந்த வேளையிலேயும் எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்காக விசேஷமாக விண்ணப்பம் செய்கிறோம் சுவீனமாக பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் இரக்கமாக கண்ணோக்கி அருளும் அவர்கள் சுகம் பெற்றுக்கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று ஜுபிக்கிறோம் அன்பு ஆண்டவரை திருச்சுவ வயதான பெற்றோர்கள் என்னுடைய திருக்கறி தொலை வயது செலுகிறனால் ஏற்படுகிற பலவீனங்களிலே நீர் அவர்களுக்கு துணை இருப்பீராக அனைத்து தம்பதிகளுக்காகவும் தனியாக இருந்து குடும்பம் நடத்துவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோம் அவர்களுடைய இல்லங்களிலே நீரே தலைவராக இருந்து மகிழ்ச்சி சமாதானத்தை தந்துள்ளும் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம் அன்றுரைய அனைத்து வாலிப பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் திருமணமானவர்களுக்காக அன்றுரைய வெளிநாடுகளிலே வெளி மாநிலங்களிலே இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் நீர் அவளுக்கு பக்கத்துணையும் பாதுகாப்புமாயிரும் வேலை வேலைவாய்ப்புக்காக திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்வாழ்வை நீர் கட்டளிடுவீராக கல்லூரிகளிலே பள்ளிகளிலே படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை நிறைவாய் தள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறோம் குழந்தைகள் உமக்கு பெரியம் குழந்தைகளை நீர் ஆசிர்வத்து வழிநடத்துவீராக அன்பின் நல்ல ஆண்டோரை இந்த வேலைகளை எங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை சமாதானம் இல்லை என்று கண்ணீரோடு கவலையோடு நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒருவருக்காக பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு விண்ணப்பம் செய்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவர் தாமே ஒரு தேவையை மட்டும் சந்தித்தது போல தொடர்ந்து நேரங்களை வழிநடத்த வேண்டும் என்று விண்ணப்ப வேண்டுதல் செய்கிறோம் மீண்டும்மாக எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து ஆண்டவர் சமுதாயத்தில் மாற்றங்களை கொண்டு வருகிற இந்த கல்வி பணியை செய்கிறதற்கு மீண்டும் ஒரு விஷயங்களை தகுதிப்படுத்துவீராக ஆற்றல் படுத்துவீராக எங்கள் ஆண்டவர் சரி சி கிறிஸ்மலை வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் உங்களுடைய பாவங்களின் நிமித்தம் முழு ஹதயத்தோடு உண்மையாய் மனசாவப்பட்டு பிற இடத்தில் அன்பும் சிநேகமாக இருந்து இனி கடவுளுடைய கைக்கட்டி கட்டளைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய வழியிலே நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும் ஜபநிலையில் உங்களுடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள் நாம் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம் சர்வலமுள்ள கடவுளே எங்கள் கிறிஸ்துவின் பிதாவே சகலத்தையும் சிருஷ்டித்தவரே சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே தேவருடைய நீதியுள்ள உக்கிர உக்கிற நீங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் அவனுடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாக அகரித்து செய்த பலவிதமான பாவங்களை மக்கரமங்களை மறுக்கிவிட்டு புலம்புகிறோம் இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாக மனசாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம் அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம் அவைகள் எங்களால் சுமக்கப்படாத பாரும் எங்களுக்கு இறங்கும் மிகுந்த பிதாவே எங்களுக்கு ரங்கும் நாங்கள் செய்த யாவையும் முமது குமாரும் எங்கள் அர்த்தமாகியேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும் மதநாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாகும் நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது நமக்கு ஊழியம் செய்து நமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளைட்டு அருளோம் ஆமேன் உத்தம மனசாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மனது வரை பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த ரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம தந்தையாகிய கடவுள் நம்முடைய கத்தராக இயேசு கிருசு நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் நம்மை விடுதலையாக்கி சகல நன்மைகள் நம்மை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக ஆமேன் தமிழத்தில் உண்மையாக மறந்திருப்பார் யாவருக்கும் நமது நட்சத்திராகி கிறிஸ்து திருவிழம் பற்றிக்கிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள் வருத்தப்பட்டு பார சுமக்களை நீங்கள் யாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள் ஒருவர் பாவம் செய்வரானால் நீதிபதராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே உங்கள் ஹயத்தை உயர்த்துங்கள் எங்கள் ஹயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம் நம்முடைய கத்தலாக கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம் அப்படி செய்வது தகுதியும் நீதிமாய் இருக்கிறது கத்தோடைய ஜபத்தை நாம் யாரோ சேர்ந்து ஏறெடுப்போம் இருக்க எங்கள் பிதாவே நம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக நம்முடைய ராஜா வருவதாக எப்படி சித்த பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமிலையும் செய்யப்படுவதாக அன்னனுடைய நுழையப்பங்கள் அப்பத்து எங்களுக்கு என்று தாரும் எங்களுக்கு உரோகமாக குற்றச்சூழலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்ற எங்களுக்கு மன்னியும் ஏனால் சோழனில் பிரவேசிக்கப்படாமல் மகிமையை நடிக்க முடியவில்லை ஆமீன் கடவுளை போற்றுவோம் உன்னத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக ஆகிய பராபரணே பரமராஜாவே ராஜாவே பிதாவாகி கலப்பிதாவாகிய கடவுளை உமை துதிக்கிறோம் உமை புகழுகிறோம் உமை வணங்குகிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் உமது சிறந்த மகிமையை நிமித்தும் உமது தோத்துலம் செலுத்துகிறோம் கர்த்தராக ஒரே பரண குமார் ஆகிய கிறிஸ்துவே கர்த்தராகிய பராபரணே சுதனே உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறதே வாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும் உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும் உலகத்தின் பாவங்களை சுமந்ததற்கிறவரை எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் கடவுளாகிய பிதாவின் வலது பார்சல் விற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும் நீரே பரிசுத்தர் நீரே கர்த்தர் கிறிஸ்துவே கடவுள் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே கடவுளுடைய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராக இருக்கிறீர் ஆமீன் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வோம் எல்லா புத்திக்கும் மேலான கடவுடைய சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் கடவுளை மறுபடியும் குமார் நம்முடைய ஆதரே சி கிருஷை பற்றிய அறிவியலும் அன்பில் அனைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்தாவியம் ஆகிய சர்வ வல்லமை புரிந்த கருடைய ஆசீர்வாதம் எப்பொழுது உங்களுக்குள்ளே இருந்து உங்களோடைய நிலைத்திருக்க கடவது கீர்த்தனையில் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டாவது பாடல் ஒன்றாம் மூன்றாம் ஐந்தாம் மற்றும் ஒன்பதாம் சரணங்களை நாம் நன்றி அறிதலோடு பாடலாம்

注定你。 yeah, yeah. ஆண்டவர உங்களோடு இருப்பாராக அமது அவையோடும் இருப்பாராக சமாதானத்துடைய செல்லக்கிடவும் கத்தோடைய நாமத்தினாலே ஆமேன்.